ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் வகுப்பில் உயிர்மை எழுத்துக்கள் படிக்க போகிறோம். ஓகே குட்டீஸ், நம்ம ஏற்கனவே உயிர்மை எழுத்துக்களை ரெண்டு வரிசை படிச்சிருக்கோம். ஆ வரிசை, ஆ வரிசை படிச்சிருக்கோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈ வரிசையில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள். இங்கே பாருங்கள், எல்லா மெய் எழுத்துக்களோடையும் ஈங்கிற எழுத்தை சேர்த்து எழுத போகிறோம். சரியா? ஈ வரிசை முதல்ல பாருங்க, முதல் மெய் எழுத்து என்னது? இக்கு. இக்கு குட்டல் ஈ கீ. என்ன சொல்லணும்? கீ. இந்த எழுத்துக்கு பேர் கீ. கீ எப்படி எழுதணும்னு பாருங்க, ரொம்ப எளிமையாக எழுதலாம். கா போடுறோம், மேலே இப்படி ஒரு வளைவு போடணும். சரியா? எல்லா எழுத்துக்கும் இந்த வளைவு வரணும். அடுத்தது இங்கு குட்டல் ஈ ங்கீ. என்ன சொல்லணும்? ங்கீ. பாருங்க, கா போட்டு ஒரு வளைவு. இச்சு குட்டல் ஈ சி. என்ன எழுத்து? சி. இஞ்சு குட்டல் ஈ ஞீ. ஞீ. இட் குட்டல் ஈ டி. டி. இன் குட்டல் ஈ நீ. நீ. பாருங்க, அதே போல அந்த நா எழுத்தை எழுதி மேலே ஒரு வளைவு போடணும். நீ. அடுத்து பாருங்க, இத் குட்டல் ஈ தீ. என்ன சொல்லணும்? தீ. தீ. இந்த குட்டல் ஈ நீ. நீ. இப் குட்டல் ஈ பி. பா போடுறீங்க, அதிலிருந்து ஒரு வளைவு வரணும். பி. இம் குட்டல் ஈ மீ. மீ. ஈ குட்டல் ஈ இ. யா போட்டு வளைவு. இர் குட்டல் ஈ ரீ. ரீ. அடுத்தது எழுத்து இல். இல் குட்டல் ஈ லீ. லீ. இவ் குட்டல் ஈ வி. வி.